மம யானவா நான் போகிற நிகழ்காலம் வர்த்தமான காலே மம கேட்டையானவா நான் நாளைக்கு போவேன் எதிர்காலம் அனாகத காலையே தாத்தா கேட்டையாய் அப்பா நாளைக்கு போவார் எதிர்காலம் அப்பி கேட்டையா மு நாங்கள் நாளைக்கு போவோம் எதிர்காலம் அப்பி கிஹிங் என்னம் நாங்கள் போயிட்டு வாரோம் எதிர்காலம் அனாகத காலையே தாத்தா கியா அப்பா போயிட்டார் பிறந்த காலம் அதீத காலேயே தாத்தா கிஹி இல்ல அப்பா போயிட்டார் விரந்த காலம் அத்தீத்த காலே ஆய்போவன் வணக்கம் அதப்பி வளமும் இன்னைக்கு நாங்க பார்ப்போம் காலகேன காலங்கள் பற்றி இன்னைக்கு நாங்க நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் இது மூண்டையும் இந்த வீடியோல பார்ப்போம் அதப்பி அத்தீத காலைய வர்த்தமான காலையே அநாகத காலையேன மே வீடியோக்கே பலனே அண்ணன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியும் நிகழ்காலம்னு சொன்னா ஒரு சாதாரண வினைச்சொல் நவா நவான்னு சொல்லி முடியும் உதாரணமாக எனவா எனவா போனவா கனவா துவனவா அந்த மாதிரி நவாணவான்னு சொல்ற வர எல்லா சொற்களும் ஒரு சாதாரண வினைச்சொல்லா இருக்கும் இது நிகழ்காலத்துக்கு பயன்படும் உதாரண விதியிட்ட உதாரணமாக அப்பி ஏனவா நாங்கள் போகிறோம் லியனைக்கொட்டை சிங்கிளாயிட்ட புள்ளுவான் போகின்றோம் போகிறோம் கேளா லியன்னோன்னு ஹெபை அப்பி கத்தாகிரத்தி போகிறோம் கீழா தானே புள்ளுவான் இந்த நிகழ்கால சொல்ல எப்படி நாங்க கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா அந்த சொல் நவா நவான்னு சொல்லி முடியும் அது வந்து நிகழ்காலமா நாங்க எடுக்கலாம் உதாரணமா மாம வேடட்டை எனவா நான் வேலைக்கு போகிறேன் தாத்தா கெதர என்னவா அப்பா வீட்டை வாரார் எனவா வாரார் அம்மா உயனவா அம்மா சமைக்கிறாங்க அம்மா கேம உயனவா அம்மா சாப்பாடு சமைக்கிறாங்க இப்போ எல்லாத்துலேயுமே நவா நவான்னு சொல்லி முடியும் எவகை ஏகே குற அணிவாங்க என்னோன்ன மாம என்னவா நான் வாரன் எத்தட. ராக்குற என்னவானே தமில கேத்தி ரக்க என்னவா. நான் வாரன் மாம என்னவா. தாத்தா என்னவா அப்ப வாரார் தாத்தா வெடச்சையானவா. அப்ப வேலைக்கு போறார் எத்தட ராார்க்கிய என கூட்ட. ரக்குறணவானே ஏ எதி போலாம் லேசியம தேன கண்ண புலவா மேக்க வர்த்தமானக அலேகன. இது நிகழ் காலமண்டு நீங்கள் லேசா புரிஞ்சுோள முடியும். இப்பனங்க எதிர்காலம்பட்டி பாப்போ அனாகத காலகின்னு பலம் இந்த எதிர்காலத்தில் நாங்கள் நாலு விதமாக எதிர்கால சொல்ல நாங்கள் எதிர்கால வாக்கியத்தை நாங்கள் உருவாக்கலாம் நாலு சொற்கள் இதை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எப்படின்னு சொன்னால் இந்த நவா நவாண்டு வருது அணை நிகழ்கால சொல் இந்த நிகழ்காலச்சொல் பேச்சு சிங்களத்தில் அப்படியே எதிர்காலத்துக்கு போடலாம் உதாரணமாக மம ஹெட்டையானவா நான் நாளைக்கு போவேன் மம ஹெட்டையானவா நான் நாளைக்கு போவேன் மம அல்லது நான் நாளைக்கு போறேன் என்னும் சொல்லலாம் தமிழில் நாங்கள் சொல்றோம் தான் மம கெட்டையானவா நான் நாளைக்கு போறேன் அப்பா ரட்டையானவா அப்பா வெளிநாட்டுக்கு போறார் அப்பா கேட்ட ரட்டையானவா அப்பா நாளைக்கு வெளிநாட்டுக்கு போவார் என்று எடுக்கலாம் போறார் என்றும் சொல்லலாம் போறார் கீழத் தானே புழுவான் போவார் கீழத் தானே புழுவான் அப்போ நவாண்டு வர சாதாரண ஒரு வினைச்சொல்லையும் நாங்கள் எதிர்கால வினைச்சொல்லாக அது போடலாம் அது உண்டு ரெண்டாவது இந்த கட்டளை சொல் தானே என்ன கண்ணு பொண்ணு எண்ணெய் இன்ன அந்த மாதிரி அந்த கட்டளை சொல்லோட இம் எழுத்து சேர்க்கறது மூலமாக நாங்கள் அதை எதிர்கால சொல்ல மாற்றலாம் உதாரணமாக மம கரளது எண்ணம் நான் செய்து தாரேன் நான் செய்து தருவேன் நான் செய்து தாரேன் அந்த மாதிரி எடுக்கலாம் மாம கிஹிங் எண்ணம் நான் போயிட்டு வாரன் இன்னும் போகலானே போயிட்டு வாரன் என்று சொல்லுவோம் அந்த ஒரு இடத்துல நாங்கள் கிஹிங் எண்ணம் அப்படி போடலாம் மம ஹேட்ட எண்ணம் நான் நாளைக்கு வருவேன் நான் நாளைக்கு வாரன் அந்த மாதிரி ரெண்டு விதமாக நாங்கள் பயன்படுத்துவோம் ஏவகே அப்படி கதாக்கரை புழுவான் ஹேட்ட எண்ணம் நான் நாளைக்கு வருவேன் நான் நாளைக்கு வாரன் ஏ விதிக்கிட்ட கதாக்கரனை புழுவான் இன்னொன்று இந்த வினை அடியிறிக்கு தானே வினை அடியோட ஈ என்ற எழுத்து சேர்க்குற மூலமாக எதிர்கால சொல்ல உருவாக்கலாம் நாங்கள் இதுக்கு நான் நாங்கள்ன்றதை போடையிலாது எழுவாயை பயன்படுத்தாது மற்ற எல்லாத்தையும் பயன்படுத்தலாம் உதாரணமா தாத்தா ஹேட்ட எய் எனவாட வினையாடி ஏ என்று வரும் எய் என்று எழுத்த போட்டு ஏய் என்று சொல்லி நாங்கள் எதிர்கால சொல்ல உருவாக்கலாம் தாத்தா ஹேட்ட எய் அப்பா நாளைக்கு வருவார் மல்லி பாடம் கரை தம்பி பாடம் படிப்பான் கரணவாட வினையாடி கரை என்று வரும் அதோட இ என்ற எழுத்தை சேர்த்து கரை அப்போ தம்பி பாடம் கரை தம்பி பாடம் படிப்பான் அப்படி அம்மா கேம உயை அம்மா சமைப்பாங்க அம்மா சாப்பாடு சமைப்பாங்க வினை அடியோட என்ற எழுத்து சேர்க்கிறதாலையும் நாங்க எதிர்காலச் சொல்ல உருவாக்கலாம் எதிர்கால ஒரு வசனத்தை உருவாக்கலாம் அடுத்தது வினை அடியோட மூ மூன்ற எழுத்து சேர்க்கிற மூலமா எதிர்கால சொல்ல நாங்க உருவாக்கலாம் உதாரணமா அப்பி யாமு நாங்க நாளைக்கு போவோம் அப்பி யாமு நாங்க நாளைக்கு போவோம் அப்பி கமு நாங்கள் சாப்பிடுவோம் கத்தக்கறது சாப்பிடுவோம் கீழே கீழே பிள்ளுவான் சாப்பிடுவோம் அப்பி கமு நாங்கள் சாப்பிடுவோம் அப்பி கரளை பலமும் நாங்கள் செய்து பார்ப்போம் அப்படி கரளை பலமும் நாங்கள் செய்து பார்ப்போம் பலனவாட வினையடி பல அதோட மூவன்ற எழுத்து சேர்க்குறதால பலமும் பார்ப்போம் கிஹிங் பலமும் போய் பார்ப்போம் அப்படி உணவு கமு நாங்கள் ஏதாவது சாப்பிடுவோம் இந்த மாதிரி நாங்கள் எதிர்கால சொல்லை நாலு விதமாக உருவாக்கலாம் எதிர்கால வசனங்களையும் நாலு விதமாக உருவாக்கலாம் எப்படி சாதாரண நவாண்டு வார வினைச்சொல்லை அப்படியே பயன்படுத்துகிறது அடுத்தது வினை அடியோட ஈ என்ற எழுத்து சேர்க்கிறது அடுத்தது வினை அடியோட மூ என்ற எழுத்து சேர்க்குறது அடுத்தது கட்டளை சொல்றதுக்கு தானே என்ன கண்ண பொண்ணு என்று அந்த கட்டளை சொல்லோட இம் என்ற எழுத்து சேர்க்குறது மூலமாக நாங்கள் எதிர்கால சொற்களையும் வசனங்களையும் உருவாக்கலாம் ங்களட்ட புலுவ அணகத கால எனன கத்தாகரத்தி மேக்கே அல் பயன்னல் பயன்ன என்னோனே. த்தம் பேசத்த சब என்னோண. தா அப்பி போோ நாங்கள் குடிப்போம் இப்போம் குடிப்போம் குடிப்போம் கேள கியத்தி இப்பக்குற என்னவானே எගේ அ யமும் நாங்கள் போவோம்வோம் கவா நாங்கள் போவோம் அ யமும் இவ்வக்குற குடிப்போம் போோமும்

அப்படி உருவாக்க இயலாது இறந்த கால சொற்கள் ஒவ்வொன்றுக்குமே மாறி மாறி இருக்கும் அதை நாங்கள் பாடமாக்க தான் வேணும் பாடமாக்கி தான் அதை சொல்ல வேண்டி வரும் ஹவை மெக்க சிங்களாயிட்டனா மாங்கி தானே சுட்ட கிளேசிக்கல அதீத காலை வாக்கிய அதி அப்போ இதில் வந்து இறந்த காலத்துக்கண்டு தனித்தனியாக வசனங்கள் இருக்கும் சொற்கள் இருக்கும் அதை பயன்படுத்தி நாங்கள் சொல்ல வேணும் உதாரணத்துக்கு மம என்னவா நான் வாரேன் மம ஆவா நான் வந்தேன் தாத்தா என்னவா அப்பா வாரார் நிகழ்காலம் வர்த்தமான காலையே தாத்தா கியா அப்பா போயிட்டார் பதுகு வேறு வருது அதே மாதிரி அப்பி போனவா நாங்கள் குடிக்கிறோம் நிகழ்காலம் வர்த்தமான காலையே அப்பி பீவா நாங்கள் குடித்தோம் அம்மா உயனவா அம்மா சமைக்கிறார் நிகழ்காலம் வர்த்தமான காலையே அம்மா இவ்வா அம்மா சமைத்தார் பிறந்த காலம் விரந்த காலத்துக்கண்டு தனித்தனி சொற்கள் இருக்கு அதை பயன்படுத்தி நாங்கள் இறந்த கால வசனங்களை உருவாக்க வேணும் அதே மாதிரி இறந்த காலத்தை ரெண்டு விதமாக சொல்லலாம் உருவாக்கலாம் ஒன்று விரந்த கால இருக்கும் இன்னொன்று வந்து வினை எச்ச சொல்லிருக்கு தானே வந்தான் வந்து பார்த்தான் பார்த்து நடந்தான் நடந்து எடுத்தான் எடுத்து அப்படி தானே அதை அப்படியே சிங்களத்தில் மாற்றினவனு சொன்னால் அதுக்கு லா என்று எழுத்து போட வேண்டிய வரும் இப்போ கரணவாட வினையடி கரை அதோட லாவை போட்டால் கரலா செய்து பலனவாட வினையாடி பல லாவை போட்டால் பல லாண்டு வரும் அப்போ இப்படி வர கரலா பலலா கெஹில்லா பீலா தீலா இப்படி லாலாண்டு வினையச்சி சொற்கள் வரும் அந்த வினையச்ச சொற்களை பயன்படுத்தினாலும் நாங்கள் இறந்த கால வசனத்தை உருவாக்கலாம் உதாரணத்துக்கு தாத்தா தேங் கெஹில்லா அப்பா இப்போ போயிட்டார் அம்மா உயலா அம்மா அப்போ சமைச்சிட்டாங்க ஏழை தேங் அவில்லா அவங்கப்ப வந்துட்டாங்க அல்லது வந்துருக்காங்க வந்துட்டாங்க அந்த மாதிரி சொல்லலாம் சார் ஆஃபீஸ்க்கிட்ட அவில்லா சார் ஆஃபீஸுக்கு வந்திருக்கார் அல்லது சார் ஆஃபீஸுக்கு வந்துட்டார் அப்படி அப்ப இறந்த கால ஒரு வசனத்தை உருவாக்குறதுக்கு அந்த மொழியில இருக்கிற இறந்த கால சொல்லை எடுத்து உருவாக்கலாம் அதே மாதிரி வினைச்சி சொல்லையும் உருவாக்கலாம் அது லா என்று முடியும் கரலா பலலா கிஹிலா ஹோயலா எவியில்லா இந்த மாதிரி வாரதையும் நாங்கள் இறந்த காலத்துக்கு போட்டு பயன்படுத்தலாம் ஏ ங்கள எட்டபலவா அீத காலதனகண்ணோட நா ஏக்கே இட்ட குற දෙமிலங்கத்தி இட்ட குற இற்ற குற இன்ன குற இத்த குற இற ஏ என்னோ உதானத்த மாம கேவா நான் சாப்பிட்டேன்ட இக்கு சாப்பிட்டேன் கேழ மாம கயா நான் போனேன் இன்ன குற என்னவா மாமா இகனகத்தா நான் படித்தேன் இத்தக்குறவா